அனைவருக்கும் வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள் 2020. தனுசு ராசிக்காரர்களே, 2020 ஆண்டு ஜனவரி மாதம் 24 சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2 ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார். தனுசு ராசிக்காரர்கள், 7 சனியின் காலகட்டத்தில் பாத சனி என்னும் நிலையில் சனியின் சஞ்சாரம் அமையப் போகிறது. சனி பகவான் அருளால் உங்களுக்கு திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், உத்தியோகத்தக்காரர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், திரைப்பட துறையினருக்கு அங்கீகாரம் கிட்டும், வேதியியல் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் தேர்ச்சி பெறுவார்கள். தனுசு ராசிக்காரர்கள், 2020 ஜனவரி மாதம் 24 குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு தனம் மற்றும் குடும்பத்தை சுட்டிக்காட்டும் 2 ஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் தொத்தை தொடங்குகிறார். 2 ஸ்தானத்தில் சனியின் ஸ்தானத்தில் நின்று சனி சொத்துக்களை குறிக்கும், சுகதானங்களையும் குறிக்கும், ஆயுளை குறிக்கும், அஷ்டமஸ்தானத்தையும் உத்தியோகஸ்தானத்தையும் மற்றும் லாபங்களையும் குறிக்கும் 11 ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். தனுசு ராசி அன்பர்களுக்கு 7 சனியின் காலகட்டத்தில் இது பாத சனி என்னும் நிலையில் சனியின் சஞ்சாரம் அமையப் போகிறது. ஒருவர் 7 சனியின் காலகட்டங்களில் நீதி தவறாமல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இருப்பார்களே ஆனால் சனி பகவான் மிகுந்த நற்பலன்களையே ஜாதகருக்கு அனுபவிக்க கொடுப்பார். தனுசு ராசிக்காரர்கள் பாதச்சனியில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு திருப்பு முனையையும் தன நிலையை உயர்வையும் ஜாதகருக்கு அனுபவிக்க செய்ய போகிறார். சொந்த வீடு அமையாதவர்களுக்கு சொந்த வீடு சேர்க்கையும், திருமணம் தாமதமானவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கும் நிலையிலும் சனியின் சஞ்சாரம் அமையப் போகிறது. திருமண தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் கைகூடும், காதல் உறவில் இருப்பவர்களுக்கு திருமணம் கூடி வரும் அமைப்பு இந்த சனி பெயர்ச்சி இருக்கப் போகிறது. கணவன் மனைவிக்கு இடையே நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பிறப்பு தாமதப்பட்டவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும், குழந்தைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படும், குடும்பத்தில் உள்ள வயது மூத்தவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வார்கள். தனுசு ராசிக்காரர்கள் கழுத்து மற்றும் முதுகு பகுதிகளில் அல்லது கழுத்து நரம்பு பகுதிகளில் வலி ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு மன விரக்தி மற்றும் மன இறுக்கத்தினால் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தியானம் செய்வதன் மூலம் மன இறுக்கத்திலிருந்து விடுபடலாம். குழந்தைகளுக்கு சளி தொந்தரவுகள் அடிக்கடி வந்து மறையும். குழந்தைகளுக்கு சுகாதாரமான உணவு பழக்க வழக்கத்தின் மூலம் கிருமி தொற்று ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் கிடைக்காமல் இருந்த சம்பள உயர்வு கிடைக்கப்பெறும். தனநிலையில் முன்னேற்றம் வரும். தரகு மற்றும் கமிஷன் தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். பேராசிரியராக பதவி உயர்வு வகிப்பவர்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் உண்டு. மனைவி மூலமாக தன லாபம் ஏற்படும். மனைவி மூலமாக குடும்பத்தின் பொருளாதார நிலையும் உயரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வு ஏற்படும். விளம்பரத்துறை, திருமண தகவல் மையம் போன்ற சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழிலின் மேன்மையுடன் தொழிலின் நல்ல லாபத்தையும் ஈட்டக்கூடிய காலமாக இந்த சனி பெயர்ச்சி அமையும். அரசு துறையில் அதிகாரிகள் அந்தஸ்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வான பொருளாதார மேன்மையான நிலை, நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கலை மற்றும் திரைத்துறையில் உள்ளவர்களுக்கு சமூகத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சூழ்நிலை அமையும். தனுசு ராசிக்காரர்கள், குழந்தைகளின் படிப்பில் இருந்த மந்த நிலை மாறி படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தகவல் தொடர்பு மற்றும் விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்று முன்னிலை வகிப்பர். வேதியியலில் ஆராய்ச்சி படிப்பு படிப்பவர்களுக்கு சிறந்த நிலையில் தேர்ச்சி மற்றும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அடைவார்கள். சிவில் சர்வீஸ் தேர்வுக்காக படிப்பவர்களுக்கு இதுவரை இருந்த தோல்வி கண்டிருந்தாலும் ஜூன் 2020 பின்பு நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறும் காலமாக அமையும். இந்த ராசிக்காரர்கள் பார்வதி ஹோமம் செய்திட வாழ்க்கையில் பல திருப்பங்கள் அமையும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.